ஹலோ ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, வாரிசு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தளபதி 6 அப்டேட் கொடுத்துருவாங்களா? ஆ வந்துடும் வந்துடும். ஆனால் உடனே வராது, இந்த மந்த்தில் வந்துடும். ஒரு 1 வீக் 2 வீக் அப்புறம் வந்துடும் ப்ரோ. ஏதோ ப்ரொமோஷன் ஷூட்னா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 26 எதிர்பார்க்கலாமா? இந்த தியேட்டர்லாம் தெரியல, ஆனால் எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நான் ரொம்ப நேரம் அந்த ஸ்பீக்கர் கிட்ட இதை பற்றி பேசணும்னா சரிங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அஜித் அணி பீஸ்ட் படம் முக்கியன்னு சொன்னது நீங்கள் தான் சரிங்களா? காலையில் வந்து இந்த இதை நல்ல ஞாபகம் இருக்குது, படம் பார்த்து வந்து நெல்சன் படுத்துட்டு அந்த டாக்டர் போஸ்ட் போட்டு இதெல்லாம் என்னடா பலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்து இதுவும் வலிமைக்கு வந்து அதுவும் அதுங்க எதிரியும் போடல நீங்க சரிங்க, அபீஸ் நல்லாருன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து விஜய் தான் நம்பர் 1 சொல்றீங்க, நீங்க எல்லாம் கரெக்டாக தான் சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஏன் வந்து விஜய் நீங்க நம்பர் 1 சொல்லும் போது ஏத்துக்க மாட்டாங்க, பீஸ்ட் நீங்க வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லும் போது மட்டும் ஏத்துக்கிறாங்க மற்ற ஃபேன்ஸ்? அது என்ன ஐடியா இருக்குங்களா, அதை ஏத்துக்க முடியலையா இல்ல எப்படி? பேசலாமா? பேசலாம் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ப்ரோ, விஜய் ஃபேன்ஸ் வந்து படம் நல்லா இல்லைன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, படம் நல்லா இல்லைன்றத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ்னா அங்க தலைவர் தலை நடந்தா போதும், பார்ப்போம் படத்தை பார்ப்போம், நடந்தா போதும், ஓன்னா போதும்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே இல்லை, நான் படத்தை வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஓவா ஓ ஓன்ட்டே இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் அப்படி கிடையாது, நல்லா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுதான் பிரச்சனை. இங்க நீங்க இப்ப கார்த்திக் ப்ரோ நம்பர் 1 சொல்றாருன்னா 4 படம் இல்ல, அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க அந்த பீஸ்டோட ட்யூட் இன்னும் நினைக்கிறேன், டெலிட் பண்ணிக்கணும் இல்ல ஞாபகம் இல்ல, அது எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே நிறைய விஜய் ஃபேன்ஸ் கழுவி கழுவி தான் ஒத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு. கழிவு ஊத்துறாங்கன்றத வச்சு நீங்க சொல்லாதீங்க, நீங்க வலிமை ரிப்போர்ட் பாருங்க. நீங்க இப்ப யூடியூப்ல வந்து இல்ல 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 யூடியூப்ல போய் நீங்க வந்து பாருங்க, நிறைய பேர் யூடியூப் சேனல்ல மைக்க புடிச்சு நீங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வலிமை பார்த்துட்டு அஜித் ஃபேன்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பீஸ்ட் பார்த்துட்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ விட்டுருங்க, செகண்ட் ஷோல இருந்து நீங்க பாருங்க. விஜய் ஃபேன்ஸ் எப்பவுமே சொல்லியிருப்பாங்க படம் நல்லா இல்லைன்னா, சுறால இருந்து கடைசி இப்ப பீஸ்ட் வர அதுதான் நடந்திருக்கு. ஆனா தலை ஃபேன்ஸ் அப்படி கிடையாது, அவங்க வந்து என்ன எங்க தலை நடந்தா போதும், இப்ப வந்து தலை வந்து துணிவு ட்ரெயிலர்ல ஆடுறாரு குதிக்கிறாருன்னு இப்ப வந்து ஆ ஓ ஓன்னு சொல்லுவானுங்க. ஆனா அப்படி கிடையாது, தலை நடந்தா போதும், ஆனா இப்ப வந்து சொல்லுவானுங்க எங்க தலை ஆடுறாரு பாருங்க எப்படி ஆடுறாரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு பண்ணுங்க. அப்படி கிடையாது, விஜய் ஃபேன்ஸ் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு ஒத்துப்பாங்க, அதுதான் பிரச்சனையே. இங்க உண்மையே யாருக்குமே, நீங்க நேற்று சொன்னாரு பாத்தீங்களா, பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு பாத்தீங்களா, உண்மை ஒண்ணுதாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல, நம்பர் 1னா நம்பர் 1, அதை யாருமே இங்க அக்செப்ட் பண்றதுக்கு ரியாலிட்டியே இங்க யாருமே கிடையாது. அது ஒத்துக்க முடியல பல பேருக்கு. ஹலோ கேக்குதுங்களா? நம்பர் 1 எதுக்குங்க சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ரெக்கார்டை பார்த்து தான் சொல்றாங்க. யாரா இருந்தாலுமே, கார்த்திக் ப்ரோவா இருந்தாலும் சரி, பிரசாந்தா இருந்தாலும் சரி, நேத்து வந்தாரு அவரு, அவர் பேர் தனஞ்சயனா இருந்தாலும் சரி, எதுக்கு சொல்றாங்க அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்டை பார்த்து? ஆவரேஜா ஒரு ஃபிலிம் மினிமம் கேரண்டி. உங்களுக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குது, அதனால கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களால ஒத்துக்க முடியலங்க, உங்களால ஜீரணிக்க முடியல. நீங்க ரியல், நீங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? விஜய் வந்து நீங்க பப்ளிசிட்டி பண்ணாலும் உங்க கழுத்தை புடிச்சாரா என்ன? நீங்க பப்ளிசிட்டி பண்ணுங்க, ஏங்க ஒருத்தர் பண்றான்றக்காக நீங்க பண்ணலன்னா, நீங்க பண்ணாம இருக்குதான் யார் உங்களை பண்ணு சொன்னாங்களா? உங்களை நீங்க பப்ளிசிட்டி பண்ண யாராவது சொன்னாங்களாங்க? எனக்கு தேவைனா, எனக்கு வைத்த வழினா நான் டாக்டரை போய் பார்த்துதாங்க ஆவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வைத்த, உங்களுக்கு வைத்த வழிகள டாக்டரை போய் பார்க்கலாம், நான் பொறுப்பாக முடியுமா? நீங்க போய் பாருங்க, நீங்க பண்ணுங்க, பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க தானே சொல்றோம்.
நீங்க ஒரு சன் டிவி மாதிரி ஒரு விஜய் டிவியை புடிங்க, ஒரு ஜி டிவியை புடிங்க, நீங்க பப்ளிசிட்டி பண்ணுங்க, ஒரு ஆடியோ லான்ச் வைங்க, யாராவது வைக்க சொன்னாங்களா உங்களை? உங்களை ஆடியோ லான்ச் யாராவது வைக்க கூடாதுன்னு தலைக்கு கழுத்தை புடிச்சாங்களா? வைக்க கூடாதுன்னு வைங்க, ஆடியோ லான்ச் வைங்க, பாத்துருவோம், தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும்ல வைக்காம நீங்க ஏங்க என்ன பண்ண கூடாது சொல்றீங்க? நீங்க யாரு? எங்க தளபதி, எங்க தளபதி ஆடியோ லான்ச் வைப்பாரு, ஒண்ணுக்கு 100 ஆடியோ லான்ச் வைப்பாரு. நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஆடியோ லான்ச் வைங்க, நீங்க வைங்க ஆடியோ லான்ச். உங்களை யாரா வைக்க கூடாது சொன்னாங்க? நீங்க ஏன் ஜெயிக்க முடியல? நீங்க ஏன் நம்பர் ஒன்னுக்குறீங்க? வருது இதுலயே தெரியல உங்க லட்சணம் என்ன? துணிவு பீட் பண்ணல. நீங்க அத பேசி பேசிட்டு இருக்கீங்க. போன ஏப்ரல் வந்த பீசட் பீட் பண்ண முடியலங்க அவங்களால சொல்லிட்டு இப்ப உட்காந்து பேசி, போன ஏப்ரல் வந்தது நாங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். வாரிசு விடுங்க, பீஸ்ட் உங்களால பீட் பண்ண முடிஞ்சா? பீஸ்ட் பீட் பண்ணதுல இருக்கோம். வாரிசுல விஜய் தானே ப்ரோ இருக்காரு, அவர் மூஞ்சி பிடிக்கல உங்களுக்கு? அப்ப நாங்களே சேலஞ்சு ஏங்க சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க? நாங்க வந்து
பத்தி பீட் பண்றது அவசியமே கிடையாதுங்க. எங்களுக்கு எங்க ரெக்கார்ட நாங்க பீட் பண்ணிப்போம். நாங்க பெருசா வந்துட்டோம், நாங்க இங்க எங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படிங்கறீங்க, பண்ணி காட்டுங்க. மில்லியன் தெரியுமா? MILLN தெரியுமா? ஆமா ஆமா 30 மில்லியன் ஃபர்ஸ்ட் இருக்கு. பண்ணியாச்சு. அத வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்க. எவ்வளவு லைக்ஸ் பண்ணியாச்சுல லாஸ்டா யார் பண்ணாங்க? ப்ரோ வாரிசு ஏம்ப்ரோ பண்ணல. வாரிசு ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஆட் போட்டிங்க ப்ரோ? ஏன் ப்ரோ போட்டிங்க? ஆட் போட்டிங்க. வாரிசு ஆட் காட்றோம் ப்ரோ. நீங்க வேற யாரு ப்ரோ சொல்லணும்? போனி கபூர் சொல்லாம வேற யாரு சொல்லணும்? லைக்ஸ் இல்ல இல்ல தெலுங்கு தமிழ் ரெண்டு சேர்த்து வந்த ரிவ்யூ தான். தமிழ்ல எவ்வளவு பண்ணுச்சு? எது எது ப்ரோ? எது எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு? தமிழ்ல லைக்ஸ் எவ்வளவு? வாரிசு என்ன லைக்ஸ் எவ்வளவு? லைக்ஸ் வாரிசுக்கு ஆடு போடலையா அண்ணா? வாரிசுக்கு ஆடு போடலையா? சரியா நாள ஷேர் பண்ணுமா வீடியோ? அந்த எடிட்ட நீயே எடுத்து வச்சுக்கோ சரியா? அது பண்ணிருக்காங்க இந்த கதையெல்லாம் விட்டுருக்காது. தக்காளி சட்னியா? சரி சரி ஓகேடா. நீ ஆடு போட்டேன்னு லைக்ஸ் ஏன் வரல சொல்லு? அது வராது, இருந்தா தானே வரும். உங்க ட்ரைலர் எவனுக்கும் பிடிக்கல. காசு அதர்வாவும் விஜயும் ஒரு போட்டோ வந்தது இல்ல ப்ரோ? அதுலயும் 2K குறைஞ்சதுக்கும் 12K கம்மி ஆயிடுச்சு ப்ரோ. 12K கம்மி வரவே இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மண்டேல மசாலா கூட பேசுங்க சரியா? உங்க சைடு VFT கிட்டு போட்டிருக்காங்க பாருங்க ப்ரோ. அவங்க டார்கெட்டே வந்து 30 மில்லியன் பிரதர். 30 மில்லியனை வந்து அச்சீவ் பண்ணணும் குதிக்கிறானுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. 30 மில்லியன் நாங்க போன ஏப்ரல்லே அச்சீவ் பண்ணிட்டோம். போன ஏப்ரல்லே நாங்க போன ஏப்ரல்லே அச்சீவ் பண்ணோம். இப்ப வந்து
ஒரு ஆள் முடிவு பண்ணிக்கோங்க இல்ல பிரதர் நான் என்ன சொல்றேன் உங்க பீஸ்ட் ஃப்ளாப்னு சொல்றாங்கல்ல இல்ல இறங்குங்க ரெண்டு குரூப்லயும் ஒரு ஆள் முடிவு பண்ணுங்க உங்களுக்குள்ளே ரெண்டு பேர் மட்டும் பேசுங்க யார் ஆளுக்கு பேசுறதும் கேட்க மாட்டீங்க30 million views அந்த வியூஸ் இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க எப்ப இந்த ஜனவரியில வந்த படத்தை பத்தி 2023 வந்திருக்க படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் போன இயர் 2022 ஏப்ரல்ல வந்த முன்னாடி அந்த குமுலேட்டிவ் வியூஸ் ரெண்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 7 மணிக்கு ஒரு ட்ரெய்லர் 5 மணிக்கு ஒரு ட்ரெய்லர் இன்னும் ஒரு நாளைக்கு 26 மணி நேரமா இந்தியாவில் ஏதாவது கணக்கு இருக்கா இல்லை வேர்ல்டில் ஏதாவது 26 hours ஏதாவது கணக்கு இருக்கா நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன் இல்லை இல்லை ஒழுங்காக தான் நான் பேசுறேன் நீங்கள் போட்ட ட்வீட் மட்டும் அந்த கேள்வி கிடையாது இல்லை ஆமாம் நீங்கள் குமுலேட்டிவ்னா 24 hours ரெண்டுமே கவுண்ட் சேர்த்தானே வந்துருக்கணும் ரெண்டு ட்ரெய்லருமே இல்லை 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 ப்ரோ ரெண்டு ட்ரெய்லருமே 5 o'clock ரிலீஸ் பண்ணிட்டு குமுலேட்டிவ் வியூஸ் ஏதோ போட்டு வந்து சமாளிச்சிருந்தா ஓகே ப்ரோ 7 மணிக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதையும் 5 மணிக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது எப்படி குமுலேட்டிவ் வியூஸ் 5 மணி வரைக்கும் தெலுங்கு ட்ரெய்லரும் பண்ண வியூஸையும் சேர்த்து போடலாம்ல அது எப்படி கவுண்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன் கூட்டல் கழித்தல் தெரியும் எக்ஸாக்டா எப்படி எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணுங்க அது எப்படி ரியல் டைம் கவுண்ட்ஸ்ல வரும் எந்த ப்ரூஃப்ஸ்மே நீங்க போல நீங்க ரியல் டைம்ஸ்க்கு அதுக்கு ஒரு லெத்தாஜிக்கா ஒரு சூப்பரா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தீங்க நாங்க பார்த்தோம் உங்க வீட்டை ஏன் இந்த குமுலேட்டிவ் வியூஸ்க்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா கொடுக்கல என்ன என்ன கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டோட ஸ்கிரீன்ஷாட் இல்ல நீங்க வந்து அதான் ஏட்டடா ஒரு ட்வீட் போட்டீங்க அன்னைக்கு ரியல் டைம் வியூஸ் அது எடிட்டட்ன்ற மாதிரி ஏதோ ஒன்னு போட்டுருந்தீங்க இல்ல இல்ல ஆனா இந்த குமுலேட்டிவ் வந்து நீங்க போடவே இல்ல ட்வீட் எடுக்கறேன் அது எடிட்டட் நான் போடல அது உங்களுக்கு சப்போர்ட்டா தான் போட்டேன் ஒரே நிமிஷம் அதுதான் ஒரே நிமிஷம் இருங்க நீங்க பேசாதீங்க ஒரே நிமிஷம் இருங்க நான் இப்ப ட்வீட் எடுத்துறேன் எடுத்துங்க 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 என்னத்தையாவது அரை குறைமா பார்த்துட்டு நம்மள போட்டு இப்படி படுத்து எடுத்தேன் அவங்க அவங்களுக்கு இது என்னங்க கதையா இருக்கு அவங்க சன் டிவிக்கு வந்து ஒரு கிளையன்ட் பேசி சன் டிவி போடலையாங்க இது வரைக்கும் சன் டிவி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க அபிஷியல் கவுண்ட் மட்டும் லாஸ்ட் கவுண்ட் மட்டும் ஏன் சொல்லல இப்போ சன் டிவி போடாததுக்கு என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதுதான் நீங்க தான் சொல்லணும் நான் சொல்றேன் நீங்க அழகா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க நீங்க ஒரு சேனல்ல ஒர்க் பண்றீங்க நல்ல ராப்போல இருக்கீங்க டீமோட எல்லா டீமோட நல்ல ராப்போல தான் இருக்கேன் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க பேசிடுவோம்
ஏகேட்டே பேசுவோமா? அதுதான் ப்ரோ, நீங்க அது யார்ட்ட வேணா பேசுங்க ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா கூட்டல்னு சரி, எவ்வளவு தமிழ் அப்படி கவுண்ட் எடுத்தா தமிழ் கவுண்ட் எவ்வளவு? அவங்களே போட்டுருப்பாங்களே, அவங்க போடல இல்ல, அவங்க போடாம நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு தெரியும். அவங்க அவங்க தெரியல, அவங்க போடல அவ்வளவுதான். அவங்க தெரியாம இல்ல, அவங்க போடல அவ்வளவுதான். போட்டிருக்கலாமே கரெக்ட். டேக் பண்ணி கேட்போம் ஏன் போடவில்லை அப்படின்னு கேட்கலாம். நானும் என்ன, நீங்க நல்லா ராப்போல இருக்கீங்க, கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திகோ எல்லாருமே ராப்போல கேக்குறோம், கேட்காம இருக்கும். கண்டிப்பா கேக்குறோம், கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா கேக்குறோம். என்னோட பிரச்சனை ஒரு நாளைக்கு 26 அதான் எப்படி எடுத்தாங்க, அது தெளிவா போட்டிருக்கலாம். தமிழ் ஜேடி வாத்தி நானும் பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க. அது போட்டிருக்கலாம், கரெக்ட் தான். நாங்க டாக் பண்ணி கேக்குறோம், ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டோட கேக்குறோங்க. அடுத்த அடுத்த பிரச்சனை என்ன சொல்லுங்க. சோ அப்டேட்டட் வியூஸ்னா, இப்போ வரைக்கும் அதுமே இப்போ துணிவு ட்ரெயில் எடுத்தீங்கன்னா அப்பவே அப்டேட் ஆச்சு. ஒரு 1 hour 2 hours அப்டேட் ஆச்சு 30 million. ஸ்டில் நோ இட்ஸ் நாட் அச்சீவ்ட் 30 million. ரெண்டு ட்ரெயிலருமே சேர்த்தா கூட 32 million வரல இப்போ வரைக்குமே. இப்படிங்க, இப்போ அப்டேட் ஆனது கவுண்ட் எடுத்தீங்கன்னா அது ஒரு 30 ஒரு 31 போயிருக்கு. அது ஒரு 3 போயிருச்சு. அப்ப என்ன பார்த்தேன், 34 போயிருச்சாங்க. போட்ட நம்பர் தாங்க போயிருச்சு. ஸோ இப்போ வந்து அபிஷியலி தே ஹஸ் பீன். இப்போ நீங்க சொல்லுங்க, எது தமிழ்ல என்ன நீங்க கேட்டு சொல்லுவீங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே? என்னது தமிழ் ட்ரெய்லரும் தெலுங்கு ட்ரெய்லரும் என்ன கலெக்ட் பண்ணுச்சு நீ சொல்லுங்க. ரியல் டைம் இங்க செய்யுங்க, செல்ல கேக்குறோம். அவங்க கொடுத்தாங்கன்னா போட அவங்க போடுவாங்க. நாங்க எப்படி கமிட்மெண்ட் எப்படி தான் கொடுக்க முடியும்? நான் என்ன படத்துல நான் ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு பாத்திருக்கேன் அவங்க கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு. ரெண்டு பேர் செய்யலையும் கேக்குறோம், இந்த மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நீங்க நல்லா ராப் போல இருக்கீங்களா? ரெண்டு பேரும் தான் சொல்றேன். நான் ஏகேடே போய் பேசிருக்கேன். அப்ப நான் நல்லா அதுக்கு நல்லா ராப் போல இருக்கேன்னு அர்த்தமா? பேசுங்க யார். இப்போ நான் ஏகே சார்ட்ட நீங்க பேசுங்க, விஜய் சார்ட்ட பேசுங்க. நீங்க ராப்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா கேக்குறோம். ராப்போல இருக்குன்றது எனக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒரு ஃபேன் அவ்வளவுதான். எனக்கு என்ன ராப்போல இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை சொல்ல, நீங்க கார்த்திக் ப்ரோலாம் நல்ல ஜெகதீஷ் கூட ராப்ல இருக்காரு, உங்களோட எந்த லலித் சார் கூட ராப்ல இருக்காரு, அதனால கேக்குறேன். அவங்களை ஏன் போடல அப்படின்னு கேட்டிருக்கலாம். கண்டிப்பா ஆமா, இல்லன்னு மறுக்கல. அவர் கார்த்திக்கு அவருக்கு லலித் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல அவர் வேலை பார்த்திருக்காரு. எனக்கும் இந்த படங்கள் இந்த படத்தோட இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் உங்களை மாதிரி ஒரு ஃபேன் அவ்வளவுதான். இல்ல, நீங்க ஒரு ட்வீட் பண்ண சீன் முன்னாடி, சீன் முடியறதுக்கு முன்னாடி அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆனா அது குமுலேட்டிவ்ன்ற வேர்ட் நீங்க ஆட் பண்ணல, அதனால கேட்டேன். குமுலேட்டிவ்னு ஆட் பண்ணிருக்கணுமா? சரி சரி, நான் அதை ஏன் தப்பு தான். குமுலேட்டிவ் 32 million குமுலேட்டிவ் ரியல் டைம் யூஸ் அப்படின்னு ஆட் பண்ணிருக்கணும். ஆனா அதான் இது ஒரு என்னது ஹிந்தி ட்ரெய்லர் எடுத்து தெலுங்கு ட்ரெய்லர் கழிச்சுக்கிட்டீங்களா? எனக்கு புரியல லாஜிக். நாளைக்கு வந்தா போட மாட்டீங்க, போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். டே 2 கேக்கலங்க, டே 1 ஹிந்தி வியூஸ் வந்து. டே 1 ஹிந்தி வியூஸையும் டே 2 ஓட தமிழ் தெலுங்கையும் சேர்த்து போட்டுக்கலாம்ன்றீங்களா? ஐயோ, அது அது பாட்டுக்கு இன்னும் 4-5 ட்ரெய்லரோட ரெக்கார்ட் அடிச்சிருந்துச்சுனா அப்புறம் அதுவும் பிரச்சனையா போயிடும். வேணாம் வேணாம், அது வேணாம். அதுதான் ப்ரோ கேக்குறேன். நீங்க சொன்ன ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? அது கழிச்சிட்டாங்க தெலுங்கு ட்ரெய்லர்ல 5 நல்லா இருக்கு ப்ரோ.
இப்படி இப்படி நல்லா சொல்றதுக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குன்னு சூப்பரா யோசிச்சிருக்காங்க எப்படி இப்படி சொல்லலான்ட்டு. சரி ஆக்சுவலா எனக்கு வந்து தெரிஞ்ச என்னோட சர்க்கிள்ல இருக்க ஒரு விஷயத்த சொல்றேன். தில்ராஜ் அவங்க சைட்ல வந்து செம பிரஷர். இப்ப ஜென்ரலா தனியா ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுன்றதுதான் எப்பயுமே இருக்கிற ஒரு பாலிசி. இப்ப நீங்க உங்க துணிவு ட்ரெயிலர் கூட ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. தில்ராஜ் அவங்களோட படம் அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சேனல் தான் ரிலீஸ் ஆகும் ட்ரெய்லர். அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாலிசி படி இல்ல அதெல்லாம் கேட்கல. நீங்க ஒரு லாஜிக் சொன்னீங்க, டூ ஹவர்ஸ் கழிச்சுக்கிட்டு அந்த வியூஸ் ஆட் பண்ணாங்கன்ட்டு. நாளைக்கு ஹிந்தி ட்ரெய்லரும் வரும், அதையும் நீங்க கழிச்சுட்டு ஆட் பண்ணி புரியலங்க. கோடின்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் நீங்க பேசுறது லாஜிக் அது இருக்கா கழிச்சிக்கிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஹிந்தி ட்ரெய்லர் வந்து அதை 24 ஹவர்ஸ் கவுண்ட் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 33 மில்லியன் ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் 20 ஹவர் 24 ஹவர்ஸ் இருக்குல. ஹிந்தி ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் இதோட தமிழ் தெலுங்கோட ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ட்ரெண்ட்ல இது, நல்ல ட்ரெண்ட் செட்டிங்ல இது வந்து இது எங்க அங்க வந்து எங்க ராஜமௌலி சொல்லி கொடுத்திருக்காரு. அத நாங்க ஒரே நாள் ரிலீஸ் பண்ணத மட்டும் நாங்க ஃபாலோ ராஜமௌலி சொல்லி. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் ஒண்ணு இல்ல ஒன்னொன்னு இந்த மேட்டர் இல்ல ஒன்னொன்னு அந்த நிறைய பேர் கீழே திட்டுறவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து நீ வந்து ஒரு நல்ல வேலை பாக்குற, நல்ல சட்ட பேண்ட் போட்டிருக்க, நீ வந்து இப்படி எப்படி விஜய் ஃபேனா இருக்க முடியும், நீ எதுக்கு விஜய் ஃபேனா இருக்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா, நான் முதல் விஜய் ஃபேன், அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போறேன். அதனால நீங்க வந்து தேவையில்லாம இப்படி வந்து நீ இப்படி இந்த வேலை பார்த்துட்டு நீ விஜய் ஃபேனா இருக்கலாமா இப்படிலாம் கிடையாது. முதல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு ஃபேன் இருக்கும், ஃபேன் பாய் இருப்பான். அந்த ஃபேன் பாய் நான் வெளிப்படையா பேசி நிறைய பேர் பேசுறது இல்ல. அதுக்காண்டி வந்து சும்மா 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 வந்து கீழே வந்துட்டு டேய் வந்து என்ன கெட்ட வார்த்தை பேசலாமோ அது ரொம்ப போயிடும். அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு அந்த கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது நல்லா இல்லை. நீங்க நீங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு வேலைக்கு தான் போவீங்க, நான் ஒரு வேலைக்கு போறேன், நீங்களும் ஒரு வேலைக்கு போவீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அதனால திரும்ப நீங்க என்னை திட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி வேலை பாக்குறியாடா திட்டுறியான லாஜிக்கா நீங்க திட்டுறது எனக்கு அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். ஐயப்பா நான் போட்டா சாப்பிட போனோம். கூப்பிட்டீங்க பிரகாஷ் மங்காதேவன் ஒருத்தர் இருப்பார்ல அதான் எடுத்து போட்டேன். ஸோ அப்போ என்னன்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சரி பிரகாஷ் போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சே எடுத்து போட்டது அதுதான். அதுக்கப்புறம் தான் போய் நான் சன் டிவியில் போட்டிருக்காங்களா, எஸ்விசியில் போட்டிருக்காங்களா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எதுவும் போடலை. அதான் நடந்தது தானே, அவ்வளோதாங்க. நான் என்னங்க இதில் ரொம்ப யோசிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்களை மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் தான் அதுவா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிலாம் எல்லாத்தையுமே வந்து பாக்குறோம். டக்குன்னு சரி ஓகே இந்த ஒன் டே ஆயிடுச்சா செக்
யாரது ஓபன் பண்ணி பார்க்கலாம், யாருதுமே டக்குனு பிரகாஷத்துக்கு பார்க்குறோம். சரி, பிரகாஷ் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டு இருப்பாரு, எப்பயுமே லைவ்ல இருப்பாரு, ட்விட்டர்ல ஆக்டிவா இருப்பாரு. ஸோ அவர் ஒன்று போட்டிருக்காரு, இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து காப்பி பண்ணி போடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்லுங்க விசுவாசம். இல்ல அரவிந்த் பிரச்சனை, ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி வந்து இந்த மாதிரி நான் டாப் 10 எல்லாம் போட மாட்டேன், அது போறதுனால ஃபேன் ஃபைட் வருது அப்படின்னு போட்டிருந்தீங்க ப்ரோ. ஆமா, அது ஓகே. சரி, இப்ப நான் அது போடல அப்படினாலே அந்த ஃபேன் ஃபைட் நின்றுச்சா? இப்ப நம்ம நினைக்கிறோம் அது ஓகே, ஃபேன் ஃபைட் நிக்கலையே ப்ரோ, அப்பவும் ஃபேன் ஃபைட்லாம் நிக்கல. இல்ல நிக்கல இல்ல, அதனால எந்த மாற்றமும் நடக்கல. நாம போலனால இன்னொருத்தர் போட போறாங்க. இப்ப தியேட்டர் ஓனர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஒரு யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அதுதாங்க, இப்ப ரொம்ப வருஷமா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 50 தியேட்டர் 100 தியேட்டர் போட்டுருந்தாங்களா என்ன? இல்ல ப்ரோ, எல்லா தியேட்டர்ஸும் போட்டுதான் ப்ரோ வந்தாங்க. ஆமா, எல்லாருமே போடுறாங்க. இல்ல இல்ல, அதாங்க எல்லாருமே போடுறாங்க, யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் யூடியூப்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப் சேனல்ல தனியா ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின் போது நம்ம ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு இருக்கு. இது நான் வந்து சொன்ன சொல்ல மாற மாட்டேன், நான் வந்து சொல்லிட்டேன், சொன்ன கோட்டை கீழ்ச்ச கோட்டை நானே தாங்க மாட்டேன், உள்ளே போட்டு தூங்கிடுவேன். ஆமா, அதனாலதான் வருது ரைட்டு. ஓகே, இதுக்கு வந்து இது போடாம விட்டுட்டா வராது அப்படின்னா அது நினைச்சோம். ஆனா அது இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டு தான் போகுது. அப்படின் போது நமக்கு தெரிஞ்சது நம்ம போடுறோம். இதுல இப்ப போடுறதுனால அதுலயும் இப்ப எக்ஸ்ட்ரா அதிகமாகுது இல்ல ப்ரோ? ரொம்ப இது குறைய போறது இல்ல இல்ல, கண்டிப்பா அதிகமாயிக்கிறீங்களா ப்ரோ? குறையலனாலும் என்னது, நான் போட்டதுனால அதிகமா தான் ப்ரோ. நீங்க டாப் 1 போட்டீங்க, அதனாலதான் இவ்வளவு நாள் ஃபைட் போயிட்டு இருக்கு. நீங்க அப்படி போடாம இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு சண்டை வந்திருக்குமா? அவரோட கருத்து அவர் சொல்லிருக்காருங்க.